குடியுரிமை விண்ணப்பங்கள் தொடர்பில் நகரம் எடுத்துள்ள தீர்மானம். நீண்ட காலமாக குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலனை முதலான விடயங்களில் அதிக தாமதம் என்பது போன்று புகார்கள் அதிகம் கூறப்பட்டு வந்த ஜெர்மன் நகர புலம்பெயர்தல் அலுவலகம் ஒன்று தற்போது மற்ற நகரங்களுக்கு முன்மாதிரியாக நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. டாம்ஸ்டர் நகர புலம்பெயர்தல் அலுவலகம் பல ஆண்டுகளாக குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலித்தல், காலாவதியான குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பித்தல் முதலான விடயங்களில் மிகவும் தாமதம் காட்டுவதாக கெட்ட பெயரை சம்பாதித்துள்ளது. ஆனால் அந்த அலுவலகத்தில் குறைவான பணியாளர்கள் மற்றும் அதிக வேலைப்பழு ஆகிய விடயங்களைத்தான் பிரச்சனைகளுக்கு காரணம் என அந்நகர அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அப்பாயின்மெண்ட்களை ஒழுங்கு செய்வதற்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் புலம்பெயர்தல் அலுவலகங்கள் அலுவலர்களை அணுகுவதற்கும் உதவியாக ஒரு சேவை குழு உருவாக்கப்பட உள்ளது. அத்துடன் மின்னணு முறை விண்ணப்பம் செய்தலும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் இந்த பணிகளுக்காக 12 முழு மணி நேர பணியாளர்கள் பணிக்கமர்த்தப்படவும் உள்ளனர். இதனால் தனிப்பட்ட அலுவலர்களின் வேலைப்பழு குறைவடைவதுடன் பணிகளும் விரைவாக நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.